நம்ம விக்ராந்தன்னோட சம்மர் ஸ்போர்ட்ஸு தொடர் காடர்களோட வெற்றி இதை எல்லாத்தையுமே ஷோக்குல போய் பார்க்கலாம் ஷோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நான் சவா காமெடியாக இருந்துச்சு நம்ம லட்சுமி பிரியா அக்காவோட என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நேற்று ஒரு ஸ்டால் கிடச்சதும் போதும் அக்கா என்னடா பண்ணுறது இவங்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்கு என்ன மைண்ட்லனா நம்ம வேடர்கள் இருந்தாலும் சொல்லவே முடியாது இவங்கள்ட்ட சொல்லிடலாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அனலைஸே பண்ண முடியல அவங்களால அந்த மாதிரி தான் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாலில் என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கிறாங்கன்னா அந்த பெட்டிக்கு கீழே தான் இருக்கு அந்த காடர்கள் வேடர்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம் அது கீழே ஒரு ரெண்டு பெட்டி இருக்கும் அதுக்கு கீழே தான் இருக்குது நீங்கள் தோண்டி பார்த்தா எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்ட்ராலில் அதிலோட ஒரு ஹிம்யூனிட்டி ஹைடல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இது மேலே இப்படி உக்காந்துருக்காங்க ஏறி உக்காந்துருக்காங்க வேலைக்கே அவ்வளோ நைட்டு நாடு ஜாமத்தில் போயிட்டு பச்சை பச்சையாக இருக்குது போயிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க உமாவுக்கு வந்து சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது சொல்லி சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் போயிட்டு சொல்லிடுறாங்க அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சிருது அதாவது இவங்க ஏதோ பண்ணுறாங்கடா அப்படின்னு தெரிஞ்சிருது ஒரு வழி இல்லை போய் வந்து சொல்லிடுறாங்க டீம்கிட்ட சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு இம்யூனிட்டி ஆயிடர் கிடச்சிருக்கு இது கடையில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம உமா என்ன பண்ணுறாரு அவர் தோண்டி எடுத்து கொடுத்துட்டு அவரே போட்டுக்கிறார் அந்த இம்யூனிட்டி ஐடர் போட்டுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இது இருக்குது என்ன ஸ்கால் அவங்களுக்கு சீக்கிரட்டாக அந்த இருக்க அவங்க காப்பாத்த முடியும் அதான் அந்த சீக்கிரட் இது அவங்க அதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மேபி பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு கூட இவங்க திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நைட்டு படுத்திருப்போம் கால எழுந்திரிச்சு போய் கூட நீங்க அங்க போங்கம்மா அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அவங்க யாருக்கும் நான் தர மாட்டேன் செல்ஃபிஷா நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இம்யூனிட்டி ஆயிடல் கிடைச்சிருந்தா கடத்துல போட்டுட்டு நம்ம உமாபதி ஒரு சேட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த டீமை வந்து செம்ம ரோஸ்டட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எனக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு இவ்வளவு காமெடி போடுற என்ன தான் எனக்கு தோணுச்சு என்னன்னு பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவி என்னெல்லாம் அப்படியே கண்ணே காலில் உழுகுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு செம்ம ரோஸ்டட் பண்ணி விட்டாரு அந்த டீமை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் அவங்க தயார் ஆகிட்டு இருக்காங்க அந்த டீம் பத்தி காமிக்கவே இல்லை ஆனா இருந்தாலுமே இவங்களுக்குள்ளே அப்படியே பேசிட்டு இருக்காங்க அதோட இம்யூனிட்டி சேலஞ்சுக்கு போறாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் போன நம்ம வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சார் வந்து எப்போதுமே வந்து ஸ்போர்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா சேலஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தோடனே எடுத்தோடனே போய் கேம் விளாடுங்க எடுத்தோடனே இவங்களை வெளியில நினைச்சால அப்படின்னு சொல்லவே மாட்டாரு வந்தோடனே ஏதாச்சும் ஒரு மனசுக்கு வந்து எதாமா ஒண்ணு சொல்லுவாரு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் ஏதாச்சும் ஒரு தேத்துற மாதிரி அப்பதான் அவங்க இப்படி கிருப்பால் ஆடுவோம்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாரு இன்னைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு தோணிட்டே இருக்கும் மனுஷன் ப்ரூஸ்லி மாதிரி இருக்கார்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரே இன்னைக்கு சொல்லியிருந்தாரு என்னோட குருநாதர் ப்ரூஸ்லி சொன்னது ஒன்று அவர் என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டீங்களா அவங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா அந்த பாட்டில் கலராக இருக்கும் இதே ஒரு பச்சை பாட்டிலில் போட்டிங்கன்னா பச்சை கலராக இருக்கும் நம்ம கடல் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கையோட கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தத்துவத்தை சொல்கிறாரு எல்லாத்துக்கும் அப்படி மைண்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது அவர் சொன்ன தத்துவத்தை அதோட எல்லாம் கேமுக்குள்ளே போகிறாங்க போனோட தான் எனக்கு இது நைட்டு நைட்டு நைட்டாக உட்காந்து யோசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு சர்வே வர டீம் இங்கே வேறு லெவல்ப்பா இப்படி இவ்வளோ சூப்பராக யோசிக்கிறேன் கேமு அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் புழுதி பறக்க அப்படிதான் எல்லாம் கேம் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அந்த நம்ம தீபாவளி டயத்தில் வந்து இந்த மாவெல்லாம் போய் அரைப்போல அங்கே உள்ள லேபர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இது பண்ணுவாங்கள்ல அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் தலையெல்லாம் கொட்டி அப்படி வேலை பார்த்துட்டு நம்ம இந்த காஞ்சனா படத்தில் கூட வரும் பார்த்தீங்கன்னா தலையில் கொட்டி அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் அவ்வளோ இதாக இவ்வளவு மெனக்கெடல் இது பண்றாங்க கண்டிப்பா வந்து இந்த டீமுக்குமே சரி விளையாடுற காடர்கள் வேடர்கள் சொல்லி எல்லா போட்டியாளர்களுக்குமே நம்மளோட சார்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சலுக்ட் கண்டிப்பா வச்சிடணும் இது வரைக்கும் நடந்த போட்டிகள் டஃப்பா இருந்தாலும் இன்னைக்கு நடந்த போட்டி அடுத்த டஃப்பு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அந்த மண்ணு தோன்றதல பாத்தீங்கன்னா நம்ம நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரே அந்த ஒயிட்லாம் பட்டு அந்த மாதிரிதான் இருந்தாரு அந்த அளவு வந்து இவங்களோட இவங்களோட வந்து இன்வால்வ்மெண்ட்டா இருந்து இது பண்றாரு நான் ஆங்கர் தானே நான் போட்டு நினைக்கிறேன் எனக்கு எதுக்கு பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இல்லாமல் இவரும் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு சரண் எடுத்துட்டாரு விக்ராந்த் போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல அவரும் வேற லெவல் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி அந்த மண் தோன்ற இதுலதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னோம் நான் நினைச்சேன் ஏதோ மேலாக எதுவும் இருக்குமோ அந்த கத்தி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஆனா அப்படிலாம் இல்லை தோண்டு தோண்டிக்கிட்டே இரு தண்ணி கூட வந்துடும் ஆனால் வரவே வரான்னு சொல்லிட்டு தோண்டி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியா பார்த்தீங்கன்னா காடர்களுக்கு கிடைச்சிருச்சு ஆனால் ஒரு என்ன ஒரு பேல் நம்ம வேடர்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே தான் கிடைச்சிச்சு அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இந்த இடத்துல ஒரு சம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்வி பிரியா ஆல்ரெடி பசுங்க குயில் இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களும் ஒரு ஸ்போர்ட் மேனாக கிரிக்கெட் நல்லா ஆடுவாங்களாம் நம்ம விக்ராந்தன்னு சொல்ல வேணாம் நம்ம செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்லலாம் அண்ணன் நூறுலாம் அடிச்சு வேற லெவல் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் அங்கே போனார் அந்த தேங்காய் போடுறதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் போட்டுக்கிட்டே இருக்காரு எது பார்த்திங்கன்னா போட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு டக்கு 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 டக்குன்னு போய் விழுந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வேடர் வந்து லைட்டா பார்த்தீங்கன்னா யார் போட்டாலுமே விழவே மாட்டேங்குது நம்ம இனிக்கும் நமக்கு மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அதனால அவர் மட்டும் போட்டு ஓரளவு இது பண்ணிட்டாரு மத்தபடி யாராலையுமே ஒரு ரெண்டு போடுறாங்க ஒன்று போடுறாங்க மற்றபடி தொடர்ச்சியா போட முடியல அண்ணன் பாக்குறாரு போடுறாரு நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா உமாபதியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணி விட்டாரு அப்படின்னா அவருமே போட்டு அடுத்த இதுக்கு நகர்ந்து போறாங்க அங்க போனதான் பார்த்து சாவி எடுத்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு எனக்கு ஸ்டார்ட் அப்ல இருந்தே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காடர்கள் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு ஹோப் எனக்கு இருந்துச்சு அதே தான் இன்னைக்கு காடர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் லாஸ்ட் அந்த பசுள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் நம்ம எல்பியை பத்தி பசுன் குயின் அவங்க பாத்தீங்கன்னா அழகா எல்லாத்தையும் அடிக்கடிக்கு அவங்க சொல்லி தராங்க அது பாத்தீங்கன்னா செம்மையை யூனிக்கா யோசிக்கிறாங்க இந்த டீம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாலு ஒண்ணு ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இது அவங்க சூப்பரா யோசிச்சிருக்காங்க இந்த டீம் அதை வச்சு இவங்க அழகா கீழே பரப்பிடுறாங்க அழகா அடுக்கி அழகா மேலே போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷமா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிட்டாங்க இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபீலாயிருக்கும் எனக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் ஆச்சு இவர் இவ்ளோ நாள் வந்து அவங்க ஜெயிச்சோன்னே வந்து உமாபதி பாத்தீங்கன்னா செம்மா டான்ஸ் ஆடுறாரு என்ஜாய் பண்றாரு ஒரு மாறுலாம் பண்றாரு அது என்னதான் இருந்தாலுமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம் நம்மளுக்கு இப்ப நான் இப்ப இந்த கேம் நான் தோக்குறேன் எழுத்த டைம் இப்படி பண்றாங்க உங்களோட மனநிலைமையில இருந்து பாருங்களேன் அது என்ன என்ன பண்ணாரு நீ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஏறி முடிச்சிட்டாரு போயிட்டு கால் மேல கால் போட்டு இப்படி உட்காந்துட்டாரு உட்காந்து ஒரு நக்கலா ஒண்ணு பண்ணாரு நம்மள பாக்கும்போதே வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அவங்க அவளை கஷ்டப்பட்டு அப்படி இருந்துமே நம்ம நந்தானை விடாம அடுக்கிட்டு இருந்தாரு அந்த ஆட்டிடியூடு இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல தேவை தான் என்னோட மனப்பா நான் சொல்றது உங்களுக்கே ஏதாச்சும் சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்க சொல்லுங்க அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் போய் அந்த இத குத்தணும் குத்தனோனே ஜெயிச்சிடறாங்க திஸ் இஸ் ஃபார் விஜின்னு சொல்லி குத்திட்டு சரண பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு சொல்லும் போது எல்லாம் ஆர்ப்பரிப்போடு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு எல்லாம் நம்ம விக்ராந்தனை பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட்லேயும் வந்து சூப்பராக இது பண்ணுவார் கிரிக்கெட் தோத்த டீம் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி ஹக் பண்ணிட்டு வருவாங்க இந்த இடத்துல அவர் தான் ஃபஸ்ட்டு போய் பண்ணார் அதுவும் இல்லாமல் கீழே கிடக்கிற தேங்காய் ஆவலாம் ஊற்றி விட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யுனிக்காகவே ஒரு சிம்பிளிசிட்டியை கடைபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு அவங்க அண்ணன் என்ன தான் அளபதி இருந்தாலும் அவரை வச்சு அவர் எதுவுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லியிருந்தார் இருந்தாலுமே அவரோட சிம்பிளிசிட்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விக்ராந்தனை வந்து அதை கடைபிடிச்சுட்டு இருக்காரு கோ இன்ஸ்டண்டா ரெண்டு பேரே ஒரே மாதிரி தான் இருக்கேன்னா அவரு சிம்பிளா இருக்காரு இவருமே சிம்பிளா நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ண வரைக்கும் இன்ன வரைக்கும் ஃபுல் எபிசோடு பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் நான் ஒரு நாலஞ்சு எபிசோடு முன்னாடி கூட போங்களேன் நாலஞ்சு பேர் வந்து அந்த ஹீல்ஸை வச்சு இவர் மேல இது பண்ணுவாங்க தொடர்ந்து இவர் நான் கண்காணிச்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு சிம்பிளா தான் இருக்காரு தான் ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய ஆள் காட்டிக்கே இருக்காட்டிக்கே அந்த வயசில் அவர் கொஞ்சம் ஸ்பிரிட்டா இருந்தாலுமே கொஞ்சம் தன்னடக்கமாக தான் இருக்காரு அந்த ஆட்டிடியூட் வந்து ஏன் இப்படி நம்ம இவர் இருக்காரு உமாவதி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தோணிருக்குன்னு நினைக்கிறேன் தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது முடிச்சோன்னே காடர்கள் ஜெயிச்சுட்டாங்க அது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இன் அதுக்கு முன்னாடி எல்லாம் போறாங்க போயிட்டு அந்த ஹைடல் இவங்களுக்கு கொடுக்கப்படுது வனேசாக்கு கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே நம்ம வந்து வழக்கம் போல என்ன பஞ்சாயத்துக்கு தொடர்ந்து நம்ம வேடர்கள் போயிட்டு தான் இருக்காங்க வேடர்களோட தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட எதனால பதட்டப்படுறாங்களா இல்லை அவசரப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கே தோணுச்சு என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பவம் ஒரு முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ரு வந்துச்சுல நேற்று அதுல ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அப்படி கிடையாதுங்க அவர் குதிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க ஆல்ரெடி தமிழ் தெரிலேன்னு சொல்லி சொன்னீங்க கொஞ்சம் கத்துக்கங்க அவங்க அப்பாவை தப்பா ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இப்படி பண்ணிபிடியேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்காங்க சொன்னாங்க அது ஒரு ஒரு சின்ன சம்பவம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தானன் தான் டைட்டில் வின்னர் அடிச்சு நான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் மூலயமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு நீங்கள் சொன்ன ஷோவில் வந்து அப்ஜித் ஒரு ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறாரு இந்த டீமுக்கு அவரை மாற்று அவங்கள மாற்றும் போது எல்லாரும் வந்து அப்ஜித்னு சொல்லி சொல்லுவேன் நான் கூட அப்ஜித் தான் எப்பயும் போல ஒரு உருட்டு உருட்டுறாரு போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சா அதெல்லாம் கிடையாது அம்ஜித் வந்து ஏதோ பேசுவார் பின்னாடி போய் பேசாமலாம் இருக்க முடியும் இருந்தாலுமே வந்து அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அம்ஜித் அந்த சைடு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி வந்து உமாவை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் நந்தாவை எடுக்கலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது உடனே அவங்க நந்தாவை பார்க்குறாங்க நந்தா யார் எடுக்கலாம்னு அவங்கள்ட்ட நம்ம ஐஸ்வர்ய கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கண்ணை அடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பா என்னப்பா நீ இப்படி பண்றீங்கப்பா வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி ஆனா ஒரு நம்மளுக்கெல்லாம் இவ்வளவு நாள் பார்த்த வரைக்கும் என்ன தோணி பாத்தீங்கன்னா நந்தாவுக்கு பிடிக்காம இந்த டீமுக்கு போயிட்டா இருப்போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பா வேற லெவல் பா அப்படி அவர் மிகப்பெரிய ஆட்சா கொடுத்திருந்தா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ஸ்டன்ட் என்னன்னா நம்ம இனிகோவும் ஒரு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருப்பாங்க இனிகோ டக்குன்னு குதிச்சிருவாரு அப்ப என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா வெளில வந்து எல்லாம் கேக்குறான்னு கேட்டபோது என்ன சொல்லியிருக்காருன்னா நந்தா சார் தான் என்னை குதிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்பதான் வெளியில வெளிச்சமா வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பா அவரு இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா ஏன்னா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் பண்றாரு அர்ஜுன் சாருக்கு அடுத்தபடி இவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் கீழே வச்சிருந்து இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இது பண்றாருன்னா இவர் கண்டிப்பா டைட்டில் பண்றதுக்கான சாத்திய குருள் அதிகாவே இருக்கு உங்களுக்கு என்ன நடக்குது கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த மாதிரி சூப்பரான எபிசோட்ல வந்து நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறார் அதுவரை உங்க வந்து விட உங்கள் உங்க பி ஜே பாய்